ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களை மறுமுறை பார்ப்பதும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதும் ஆண்டவர் கொடுத்த பெரிய வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். இப்பொழுதும் நாம் சிறிது நேர சத்திய சிந்தனைக்காக செல்வோம். ஒரு சின்ன ஜபத்தோடு ஆரம்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது வேத சத்தியம் நீர் கொடுத்த பெரிய பொக்கிஷம். இதை நாங்கள் கையில் வைத்து வாசிப்பதும் அதை தியானிப்பதும் நீர் கொடுத்த பெரிய கிருபை. இதை ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இதை விளங்க பண்ணும். வல்லமையினாலே நிரப்பும், ஆவினாலே வழி நடத்தும். அன்பாண்டர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் 4:3. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வும் நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற சத்தியம். கடந்து போன நாட்களிலே நம்முடைய முன் பிதாக்கள் எப்படி நடந்தார்கள், தீர்க்கதரிசிகள் எப்படி வாழ்ந்தார்கள், ராஜாக்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், தேவ விசுவாச பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உயர்வுகள், தாழ்வுகள், சோதனைகள், போராட்டங்கள், இவைகளிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள், இவைகளெல்லாம் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது இந்த வேதம். ஒருவேளை நாம் சில நேரங்களிலே சில நெருக்கடிக்குள் செல்லும் பொழுது வேதத்தினுடைய சில காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டுதலாக அமைகிறது. ஆபிரகாமுடைய சோதனை என்ன, யாக்கோபுடைய சோதனை என்ன, யோசேப்புடைய சோதனை என்ன, ஒவ்வொருடைய சோதனைகளிலும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்யவில்லை, அழித்து விடவில்லை, நிர்மூலமாக்கி விடவில்லை. அதற்கு மாறாக அவர்களை அதிலிருந்து எடுத்து பயன்படுத்துகிறார். இதுதான் சத்தியம். உங்களுடைய சோர்வுகளிலே நீங்கள் தோண்டு போகக்கூடாது. அதரியமான சூழ்நிலைகள் அனைவருக்கும் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் அதரியமான சூழ்நிலைகள் உண்டு. இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் சோர்வுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆபைகளிலிருந்து ஆண்டவருடைய பலத்தோடு மீண்டு வருவது தான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. ஆகையினால் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு கர்த்தருடைய வழிநடத்தலை நமக்கு விளங்க பண்ணுகிறது. இந்த உலகத்திலே ஜனங்கள் நம்பிக்கை இல்லாமல் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையின் செய்தி கொடுப்பதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை எப்படி வழிநடத்தினார் என்று மற்றவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது அவர்கள் உற்சாகம் பெறுகிறார்கள். எனவே நற்செய்தி என்பது வேறு ஒன்றுமல்ல, ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார் என்பதை சொல்வது தான் நற்செய்தி. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலும் இந்த சில வசனங்களிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. யார் இந்த குடும்பம், யாருடைய குடும்பத்தில் சோதனை என்று ஒரு கேள்வி வருகிறது. யாருடைய குடும்பத்தில் இந்த சோதனை, என்ன சோதனை? ஒரு பெரிய தொந்தரவு இந்த முதலாவது வசனத்தில் நமக்கு தெரிவிக்கிறது. அவன் யாராம், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. அப்போ இந்த குடும்பம் கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்கள், யாருடைய வீடு இது? ஒரு விசுவாசி வீடு இல்லை, சரிதானா? ஒரு விசுவாசி வீடு அல்ல. அல்லது ஒரு ஊழியக்காரனுடைய வீடு கொஞ்சம் சரி. அதை விட என்ன, தீர்க்கதரிசியுடைய புத்திரர். சொல்லப்போனால் இந்த உலகத்திலேயே ஒரு உயர்ந்த அழைப்பு எது, தீர்க்கதரிசியாக இருப்பது. ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுவது, ஜனங்களுக்காக மன்றாடுவது. ஒரு தீர்க்கதரிசி என்பது ஒரு முக்கியமான பொறுப்பில் உள்ள ஒரு மனிதன். இந்த தீர்க்கதரிசி யாரான் நீங்கள் சரித்திரத்தை பார்ப்பீர்கள் சொன்னால், 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கிறது. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 19:18 ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை சில பேருக்கு நான் மீதியாக வைத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார்லே, அந்த 7000 தீர்க்கதரிசிகளில்
இந்த ஆள் ஒருத்தர், அவருடைய மகனுடைய வீட்டில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவர் இறந்து போனார். அது வசனத்தை வாசிப்போம். 4வது அதிகாரம், அதாவது 2 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரம் முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? தீர்க்கத்தரிசிகளுடைய, அந்த தீர்க்கத்தரிசிகள் ஒருவனுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ, அப்போ கணவன் இல்லை, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன் வீடு, தீர்க்கதரிசியுடைய வீடு, ஆண்டவரே சதம் என்று இருந்த ஒரு வீடு. அந்த வீட்டில் இப்போ என்ன? கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாய்க்கொள்ள வந்தான். அந்த வீட்டினுடைய நிலைமை எப்படின்னு சொன்னால், எங்கே இருந்த ஒரு வீடு அப்படி வந்து வந்து எந்த பக்கம் போயிடுச்சு? தரைக்கு கீழே போன மாதிரி ஆகிப்போச்சு. புருஷன் இறந்து போனான், கடன் வாங்கியிருக்கிறான். எது கடன் வாங்கினா நமக்கு தெரில. ஒருவேளை சோமலாம் இருக்கும்போது கடன் வாங்கினாங்களா அதுவும் தெரில. இப்போ என்ன ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமை என்னென்னா, கடன் கொடுத்தவன் ஒன்று பணத்தை வை, இல்லைன்னா 2 பிள்ளைகளை நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறான். இந்த ஒரு சூழ்நிலையில் பதட்டத்தோடு அந்த அம்மா மார்பிளை அடித்து, ஐயோ என்ன எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளாவது வாழட்டும் என்ற சூழ்நிலையில் அவள் கெஞ்சுகிறாள், துடிக்கிறாள், வேண்டுதல் செய்கிறாள். பிரச்சனை வந்த மாத்திரத்தில் சில சமயம் வந்து சில பிரச்சனைகள் நம்ம வந்து அந்த அளவுக்கு நெருக்கும், பிழிந்து என்ன செய்யும், அப்படி இரத்தத்தை வடிய வைக்கும், அதிலிருந்து விடிவே வராது போல தோன்றும். சில சமயம் பார்த்தாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை, சரிதானா? சில பேரை பார்த்தாவே, சில பேரை பார்த்தா சிலருக்கு பிபிஐ ஏறிவிடும், பார்த்துருக்கீங்களா? ஆ, சில பேர் பார்த்த உடனே நமக்கு என்ன வந்துடும், அது நல்லதாக கெட்டதான்னு நம்ம யோசித்து பார்க்கணும், சரியா? உலகத்தில் வந்து யாரையும் பார்த்தணும் பிபிஐ ஏற்றக்கூடாது. நமக்கு தீமை செய்தவர்கள் இருக்கலாம், கொடுமைப்படுத்தினவர்கள் இருக்கலாம், அதற்காக அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம்தான் பண்ணணும். அந்த தன்மை நமக்கு வரணும், அது ஒரே நாளில் வரும்னு சொல்ல முடியாது, சரியா? சரி, அந்த விதமாக நம்ம என்ன பிரச்சனை என்பது, நான் ஒரு முறை பெங்களூரில் இருந்து திருச்சிக்கு ட்ரெயினில் வந்து வந்து கொண்டிருந்தேன். பொதுவாக இரவு நேரத்தில் பயணிப்பது வழக்கம். அப்போ நான் அந்த அப்பர் பெர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழே ஒரு படுக்கை இருக்கும், இங்கே எப்படின்னு எனக்கு தெரில, உங்களுடைய இந்தியாவில் வந்து ட்ரெயினில் கீழே ஒரு பெர்த் இருக்கும், பிறகு மிடில் பெர்த்துன்னு சொல்லுவாங்க, மத்தியில் ஒரு படுத்துவங்களாம், பிறகு மேலே ஒருத்தர் படுத்துவங்களாம். நான் மேலே வந்து படுத்து தூங்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறேன். வண்டி வந்து சேலம் தாண்டி வந்து கொண்டு இருக்கிறது நள்ளிரவு, 1 மணி 2 மணி இருக்கும். திடீரென்று என்னை உடம்பை, என்னுடைய சரீரத்தை பிடித்து உலுக்கி எழுப்புகிற ஒரு, நான் உடனே எழும்பி உட்கார்ந்தேன். 2 மணிக்கு நல்ல தூக்கம், எழும்பி உட்கார்ந்து கொண்டு திரு திருன்னு முழிக்கிறேன். என்ன, ஏன்? நான் யோசித்தேன், ஒருவேளை ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி எழும்பி ஓடுன்னு சொல்கிறாங்களோ, அல்லது திருடம் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு நம்மளை எழுப்புறாங்களோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து துடித்து எழும்பி உட்கார்ந்துருக்கும்போது ஏத்தாப்பில் இருக்கிற ஒருத்தர் குரட்டை விடாமல் தூங்கியாடினான். பிரச்சனை வந்து நான் எதிர்பார்த்தது என்ன, ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டோ இல்லைனா வேறு கொள்ளையடிச்சானோன்னு யோசித்த பொழுது அவன் என்ன சொல்கிறான், ஏ குரட்டை விடாமல் தூங்கியா அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு அவன் தூங்கிட்டான், நான் உட்காந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ தான் யோசித்தேன், நான் தூங்கும்போதும் ஒருத்தனை தொந்தரவு பண்ணியிருக்கேன் பாருங்க, சரிதானே? நீ பார்க்குறதில் தொந்தரவு, அதை ஏற்றுக்கலாம். ஏ, நீ பேசினது தொந்தரவுப்படுத்துறது ஏற்றுக்கலாம், நீ செய்தது தொந்தரவுப்படுத்தியது ஏற்றுக்கலாம், நான் தூங்கும்போது கூட ஒருத்தனை தொந்தரப்படுத்திருக்கேன் பாருங்கள். அப்போ உபத்திரவம் என்பது எந்த நேரத்தில் என்ன செய்யலாம், யாருக்கும் எந்த வடிவத்திலையும் வரலாம். இதுதான் சில சமயம் நம்ம யோசிப்போம், நம்ம திருமணமான உடனே பிரச்சனை, பிள்ளை பிறந்த உடனே பிரச்சனை, வளர்ந்த உடனே பிரச்சனை, திருமணமாக இப்படி பிரச்சனைகளை எந்த சூழ்நிலையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தடவை தாம்பரத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது அந்த பள்ளியிலிருந்து ஒரு செய்தி வந்தது. தாம்பரத்தில் நமக்கு ஒரு பள்ளி இருக்கிறது, அதில் காலையில்
ஒரு டீச்சர் வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, எத்தனை பேருக்கு தாம்பரம் போனீங்கன்னு தெரில, தாம்பரம் பஸ் நிலையத்தில் அது ஒட்டி ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது, சிஎஸ்சி ஆலயம் இருக்கிறது, ரொம்ப உயர பெரிய ஆலயம். ஒரு டீச்சர் அதில் இறங்கியிருக்கிறாங்க, பார்த்தா ஒரு பொண்ணு அந்த இடத்துல அப்படியே படுத்து கிடக்குது, நம்ம ஸ்கூலில் படிக்கிற நம்ம யூனிஃபார்மோட அந்த பிள்ளை படுத்துருக்குது. இப்போ இந்த டீச்சர், நம்ம ஸ்கூல் பிள்ளை மாதிரி இருக்குதே, ஏன் இந்த பிள்ளைங்க படுத்துருக்குது அப்படின்னு சொல்லி கையிலேருந்து தண்ணி அப்படி முகத்தில் தெளித்து அந்த பிள்ளை எழுப்பி விட்டு அவங்க அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. எட்டே காலம் ஆச்சுது, பிரின்ஸ்பால்கிட்ட போய் இந்த பிள்ளை வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தது சார், என்ன எதுக்கு அப்படின்னு ஒன்று அவர், ஐயோ இந்த பிள்ளை நேற்று காணோம் சொல்லி பெற்றோர் வந்து தாயும் மற்றவங்கெல்லாம் வந்து ஒரே தகராறு, ராத்திரி 10 மணி மேலே போலீஸ் ஸ்டேஷனில் வேறு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பிள்ளையை பார்த்து, நீ எங்கே போனேன்னு கேட்குறார். பதிலே சொல்லலை அந்த பிள்ளை, மிரட்டுறாரு, கையில் இருக்கிற சாக்லேட்டை கொடுத்து பார்க்குறாரு, டிசி கொடுத்துருவாங்கிறாரு, உருட்டுறாரு, மிரட்டுறாரு, என்னெல்லாமல் சொல்லி பார்க்குறாரு. அந்த பிள்ளை என்ன சொல்ல, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. உடனே அந்த பிள்ளையோட டீச்சர் வந்தாங்க, அந்த டீச்சரும் அதே போல் பேசி பார்க்குறாங்க, அங்கே உள்ள ஆயா பேசி பார்க்குறாங்க, அட்டெண்டர் பேசி பார்க்குறாங்க, யாருக்கும் எந்த ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ அந்த பிள்ளைக்கு தமிழ் பாடம் எடுக்கிற ஒரு டீச்சரு அங்கே வரும்போது ஒரு ஆயா சொல்லியிருக்கிறாங்க பிரின்ஸிபால்கிட்ட, சார் இந்த பிள்ளை வந்து அந்த டீச்சர்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு நான் பார்த்துருக்குறேன், அந்த டீச்சரை கேட்க சொல்லுங்கள், அந்த பிள்ளை என்ன செய்யும் சொல்லும். உடனே அதே போல் அந்த டீச்சரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளை அந்த டீச்சரை பார்த்தோன்னே ஓடி போய் என்ன செய்து கட்டி பிடிச்சிடுச்சு. கட்டி பிடிச்சிட்டு அந்த டீச்சர்கிட்ட என்ன சொல்ல சொல்லிச்சது, டீச்சர் என்னை எங்கள் வீட்டுக்கு அனுப்பாதங்க. அந்த பிள்ளை சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ மை மதர்ஸ் ஃபேஸ், என்னுடைய அம்மா முகத்தை நான் பார்க்க விருப்பப்படலை. அந்த கதையை அதோட முடிச்சுக்கிறேன். அந்த பிரச்சனை என்ன, நான் எதிர்பார்த்தது, நான் எடுத்துக்கொண்டது, இந்த பிள்ளை 4-5 படிக்கிற ஒரு பிள்ளை, 9 அல்லது 10 வயசு, இந்த பிள்ளை எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறது? ஒரு தாயினுடைய முகத்தை பார்க்க விரும்பாத, வீட்டிற்கு போக விரும்பாத ஒரு பிள்ளை எப்படி இந்த பிள்ளை வாழ்க்கை தொடர்ந்து நடத்த போகிறது? அருமையான உள்ளர்கள், எல்லார் தலையிலேயும் பிரச்சனை என்ன செய்து கொண்டு இருக்கிறது, தூங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதலான சத்தியம் என்ன, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த பிரச்சனையில் சந்தித்தாலும் உன் தேவன் உன்னோடு இருக்கும் வரையில் நீ அசைக்கப்படுவதில்லை. அதுதான் நமக்கு கொடுக்குற சத்தியம். இந்த குடும்பத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசனுடைய வீட்டில், ஆண்டவர் ஊழியக்காரனுடைய வீட்டில் என்ன இருக்கிறது, சாவு இருக்கிறது, என்ன இருக்கிறது, கடன் இருக்கிறது, என்ன இருக்கிறது, பிரிக்கும் ஒரு நிலைமை இருக்கிறது. சில சமயம் நம்ம யோசிப்போம், நமக்கு வருகிற சோதனை, நான் ஆண்டவருக்கு எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், நான் எவ்வளவு ஆண்டவரோடு நெருங்க விரும்புகிறேன், ஏன் எனக்கு இந்த சோதனை, சில கேள்விகள் நம்ம என்ன செய்கிறது, அசைக்குகின்றன. ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த அளவுக்கு நான் தள்ளப்பட வேண்டும், ஏன் இந்த அளவுக்கு நான் நெருக்கப்பட வேண்டும், நான் இந்த அளவுக்கு சோதனை ஏன் சந்திக்க வேண்டும்? நாம் கஷ்டப்படுகிற வேளையில் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் யாரும் நினைக்கக்கூடாது. தர்ம தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கஷ்டப்படுகிற வேளையில், ஒருவேளை உங்களுடைய அசைப்பு வந்து உங்களால் தாங்க முடியாத ஒரு வேளையாக இருக்கக்கூடும், ஆனாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், எனக்கு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, உன் வீட்டில் என்ன நடந்தாலும் சரி, சாவு இருந்தாலும் சரி, பிரிவு இருந்தாலும் சரி, அல்லது கடன் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் இல்லாமல் நடப்பதில்லை. தேவன் அல்லது ஒருவர் வீட்டில் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக ஆண்டவர் அவரிடத்தில் தான் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், என் வீட்டில் கஷ்டம் இருக்கிறது என்பதற்காக ஆண்டவருடைய கிருபை என்னிடத்தில் இல்லை என்று நான் சொல்லக்கூடாது. அதே வேளையில் ஒரு வீட்டில் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக ஆண்டவருடைய கிருபை அங்குதான் இருக்கிறது என்று நான் சொல்லக்கூடாது. இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன். அந்த அம்மா கஷ்டத்தை சொல்லி ஆயிடுச்சு,
உடனே இவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்குறார். எலிசா என்ன கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. இந்த கேள்வியை நான் வாசிக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன். இப்போ வந்த இதே கேள்வியை, அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையை யார்ட்டா சொல்கிறீங்க, அவங்க வந்து உன் வீட்டில் என்ன இருக்குது, நான் என்ன சொல்லுவேன் என யோசித்து பார்த்தேன். உண்மையிலேயே இது என்னை சிந்திக்க வைத்த ஒரு கேள்வி. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் ஒருவேளை என் பேங்கில் வந்து 5000 இருக்குன்னு சொல்ல போகிறேன்னா, அல்லது என்னோடய வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்ல போகிறேன்னா, இந்த கேள்வி தேவனுடைய பிள்ளைகளை உங்களிடத்தில் இருப்பது அற்பமாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்தது. உங்களிடத்தில் இல்லைன்னு சொன்னால் அது ஆண்டவர் உனக்கு வேண்டான்னு நினைப்பது. நான் சொல்கிற வழங்குதா, திரும்ப சொல்லட்டுமா? உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அது ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தது. உங்களுக்கு சிலது இல்லை, நீங்கள் அநேக சமயம் நம்ம வந்து ஒப்பிட்டே பேசுவோம் இல்லையா. பிள்ளைகளுக்கு கூட சில பேர், நீ ஏன் மூத்த பிள்ளை மாதிரி படிக்க மாட்டேங்கிற, நீ ஏன் ரெண்டாம் பிள்ளை மாதிரி படிக்க மாட்டேங்கிற, அந்த மாதிரி ஒப்பிட்டு பேசுகிறது என்னது, தவறு. அப்படி ஒரு நாள் செய்யக்கூடாது. ஒரு பிள்ளைக்கு இருக்கிற ஒரு திறமை இன்னொரு பிள்ளைக்கு இருக்காமல் இருக்கலாம், இந்த பிள்ளைக்கு இருக்கிற திறமை இன்னொரு பிள்ளைகிட்ட கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது, அந்த பிள்ளை தூக்கி வச்சு பேசாதுங்க. சில வேலைகளில் இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைகளை தான் தாய் தப்பனை விட்டுட்டே போயிடும். ஆனால் ஒன்றும் படிக்காமல் இருக்கான் பாருங்க, அவன் என்ன செய்வான், அப்பா அப்பான்னு உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான். அதனால் நம்ம யாருமே என்னோட ஒப்பிட்டு பேச வேண்டியதில்லை. ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா, உங்கள்கிட்ட சில நல்ல குணங்கள் இருக்கிறதா, இல்லை திறமை இருக்கிறதா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் நம்ம வீட்டில் சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா, ஸ்தோத்திரம். அது இல்லை, எனக்கு இல்லை, இன்னொருத்தர் வீட்டில் இருக்குது, என்கிட்ட இல்லை, ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம். அது இப்போ தான் நீங்கள் அதிகமாக சொல்லணும். ஏன் தெரியுமா, அது எனக்கு தேவையில்லைன்னு யார் நினைக்கிறா, ஆண்டவர் நினைக்கிறார். அது எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானதை கொடுக்குற ஆண்டவருங்க நம்ம ஆண்டவர். எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவை. நம்ம விட்டு விட்டு எந்த பெற்ற, அதான் சொல்கிறார் மத்தேயு 7:11 என்ன சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. யார் கேட்டது, ஏசாமி கேட்குறாரு. நீ பொல்லாதவன், உன் வாழ்க்கையே பொல்லாதது, நீ பேசுகிறது பொல்லாது, உன்னுடைய மொத்த உருவமே பொல்லாதவன். நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகையினால் நம்மளை ஆண்டவர் எனக்கு என்ன நன்மையோ அதை தருவார், ஏற்ற விலையில் தருவார். இன்றைக்கி தரலை என்பதற்காக ஒரு நாளும் தரமாட்டார், முடிக்கு வராதுங்க. இன்றைக்கி தரலையா, நாளைக்கு தரலாம். ஏன், நீ உங்கள் பிள்ளை சின்ன பிள்ளை, 5வது படிக்கிற பிள்ளை, எனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுனா வாங்கி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, உனக்கு வயசு 10 கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்கிறது இல்லையா. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வசனா தான் சொல்லுகிறது. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். அவர் கொடுப்பது என்பது ஒன்று பெரிய காரியமே கிடையாது. அந்த தேவனை நாம் வைத்திருக்கிறோம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நான் மறக்க முன்னால் சொல்கிறேன், ஆண்டவருக்கு என்று நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் நிரந்தர ஆசீர்வாதத்தை தரும். திரும்ப சொல்கிறேன், ஆண்டவருக்கு என்று நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி முன்னால் வந்து பிரசவம் பண்ணுறதுனால பெரிய பாஸ்டர் நினைக்காதங்க. இந்த பெஞ்செல்லாம் துடைத்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்களேன், துடைத்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காங்களா, அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடும். கல்லடியான் கோணம்னுட்டு நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. யாராவது அங்கேருந்து இங்கே இருக்கீங்களா, கல்லடியான் கோணம்ங்கிற பகுதியிலேருந்து நீங்கள் போயிருக்கிறீங்க? சரி, அப்போ நான் ஏதோ கட்டு கதை சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, அவர் பார்த்துருக்கிறார். கல்லடியான் கோணம்ங்கிற இடத்துல நமக்கு ஒரு சபை இருக்குது, பெரிய சபை. இதை விட இன்னொரு மடம் கூட பெருத்தாக இருக்கும். நான் அந்த சபைக்கு போன ரொம்ப நாள் ஆசை, பிறகு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கிடைத்தது போயிருந்தேன். காலையில் 9:30 மணிக்கு போய் உட்கார்ந்துருக்கிறேன், சபை நிரம்பியிருக்கு.
அங்கே லேட்டாக வர்றதுங்கிறதே அந்த சபையில் இல்லை. நான் பொதுவாக எந்த சபையிலும் போகும்போது அவங்கள சில கேள்வி கேட்குறோம், என்ன கேள்வி பண்ணால் எல்லோரும் பை இங்கே எத்தனை பேர் ஒழுங்க தினம் வாசிக்க பைபிள் வாசிக்கிறேன்னு கேட்டேன், எல்லாம் கை தூக்குதுங்க. இந்த கன்னியாகுமரி பாஷை வந்து நம்ம மற்ற தமிழ்நாட்டு பாஷை மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இவங்க சரியாக புரியவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி வேதம் வாசித்தீங்களான்னு கேட்டேன், ஆமாம்னு எல்லாம் கை தூக்குனாங்க. அப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு இவெல்லாம் கையெல்லாம் கை கொடுத்துட்டு வெளியே போகும்போது அந்த பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், ஏன் பாஸ்டர் உண்மையிலே இவங்க பைபிள் வாசிக்கிறாங்களா எல்லாரும்? ஏன்னா பொதுவாக எல்லா சபையிலும் கேட்டால் பாதிக்கு கை தூக்குவாங்க அல்லது ஒன்று ரெண்டும் கை தூக்கும், அதுக்கு எல்லாம் கை தூக்குறாங்களே. அப்போ அவர் சொன்னார், இந்த சபை அப்படி தான் பாஸ்டர், இந்த பார்த்தீங்கள 9:30 மணிக்கு பேர் யாராக வந்தாங்களா, வர்றவங்க எல்லோரும் என்ன கொண்டு வர்றாங்க, கையில் ஒன்று மாங்காய் கொண்டு வரான், இல்லை தேங்காய் கொண்டு வரான், முருங்கைக்காய் கொண்டு வர்றான், கையில் உள்ளே வர்றவங்க எல்லோரும் கையில் நினச்சிடறாங்க, ஏதாவது ஒரு காய்கறி அல்லது பழங்களோடு உள்ளே வர்றாங்க. பிறகு இந்த ஆசீர்வாத பாட்டு இந்த காணிக்கை டைமில் பார்த்திங்கன்னா எல்லாம் கவரை கொண்டு இங்கே முன்னால் வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய படிப்பாளி கிடையாது, சாதாரண ஜனங்கள். அவங்கள பற்றி சொல்லலைன்னா சொல்லிக்கிட்டே போகலான்னு கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பாயிண்ட்டுக்கு வர்றேன். பிரச்சனை என்னன்னா, அந்த சபையில் சபை நிர்வாகக்குழு கூடி வந்து யார் ட்ரெஸரரு யார் சபை ஸ்கூல் சூப்பரண்ட் இந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தில் போட்டா போட்டியாக ஒரு 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 முக்கியமான ஒரு பொறுப்புக்கு கை தூக்குவாங்க. எனக்கு நான் செய்கிறேன், எங்கள் குடும்பத்துக்கு இந்த பொறுப்பை கொடுங்க. எந்த பொறுப்பு தெரியுமா, அந்த சபையை கூட்டி தொடச்சி சுத்தமாக வைக்கிறதுக்கு எல்லாரும் போட்டி. அந்த சபையில் யார் கிடையாது, அந்த சபையை சுத்தப்படுத்துறதுக்குன்னு வேறு யார் கிடையாது, ஒவ்வொரு குடும்பம் செய்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வேலையை நாங்கள் செய்ய செய்ய எங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தர்றார். பாண்டிச்சேரியில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் போயிருந்தேன், பாண்டிச்சேரியிலேருந்து பாஸ்டர் இருக்கிறாங்க, நான் பல பேர் இருக்கிறீங்க. அப்போ அங்கே ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், ஒரு குடும்பத்தை காமிச்சு சொன்னார், அந்த உட்கார்ந்துருக்கிறாரில் அந்த ஐயா வந்து ரிட்டையர்டாக இருக்கிறாரு, பியூனா ஆஃபீஸ் ஸ்கூலில் என்னது ஒரு பியூனா தான் வேலை செய்தார், அவர் ஒய்ஃப் வந்து ஆயா வேலை செய்தார், இப்போ அவங்க பிள்ளைகள் 3 பேரும் லண்டனில் உட்காந்துட்டுருக்குறாங்க. அப்போ அவர் ஒரு சாட்சி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் கோயிலுக்கு வந்து ஒரு நாள் கூட 1 நிமிஷம் தலை பிந்தி வந்ததே கிடையாது. வெள்ளிக்கிழமை ஆராதனை 7 மணின்னா நாங்கள் 6:50 கோயிலில் இருப்போம். என் குடும்பத்தை நான் அப்படி பழக்கினதுனால என் பிள்ளைகள் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆலய காரியங்களில் அதான் சொல்கிறேன், ஆண்டருடைய ஆவிக்குரிய நிலை, வேதம் வாசிப்பதோ அல்லது ஜெபம் பண்ணுவதோ அல்லது ஊழியம் செய்வதோ அல்லது ஆண்டருடைய காரியங்களில் வந்து என்னென்ன செய்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஆறுதல் ஒரு வசனம் சொல்லியிருக்கலாம், ஒரு ஜபம் பண்ணியிருக்கலாம், ஒரு வசனத்தை சொல்லியிருக்கலாம், அல்ல வீட்டில் போய் ஒருத்தர் சோமலாக கிடக்கிற அவங்களுக்கு போய் ஒரு மருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு சாப்பாடு செய்து கொடுத்துருக்கலாம், இவை எல்லாம் ஊழியமே. ஊழியம்னா இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம் அல்ல, நீங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன உதவி அவைகளெல்லாம் ஊழியம் என்பதை மறந்து போகக்கூடாது. என்ன பார்க்குறோம், வீட்டில் ஒன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்கிட்ட என்ன இருக்கிறதோ, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் கூட ஆண்டவர் நினைச்சுவார், எல்லோரும் பார்க்குறத பார்த்தா நான் சொல்ல தப்பாக போச்சோ, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் அதையும் ஆண்டவர் நினைச்சுவார், பயன்படுத்துவார். மோசேயை கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன, ஒரு கோல், அதை வைத்து பெரிய சாம்ராஜ்யத்தையே என்ன செய்கிறாரு, அசைத்தார். மோசேக்கு இந்த பார்வன் பயப்படலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க, மோசேக்கு இந்த பார்வன் பயப்படலை. எதுக்கு பயந்தார், அவன் கையில் இருக்கிற கோலுக்கு பயந்தான், தூக்கிப்பட்ட பாம்பு வருது இப்படிங்கிறான், கடலை பிளக்குது பார்த்தீங்களா. ஆண்டவர் உன் கையில் இருக்கிறது என்ன, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பெரிய கடை வைக்கணும், எனக்கு 50,000 யூரோ வேணும், தேவையே கிடையாதுங்க, 5 யூரோ போதுங்க, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்னு சொன்னால், உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால். எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பிடிக்கும், இந்த விஜிபி பன்னீர்தாஸ் கேள்விப்பட்டிருக்கல, விஜிபி அவனோட ஆரம்பத்தை நீங்கள் பாருங்கள், ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கோடா கோடிக்கு அபதிபதி, தமிழ்நாட்டிலையும் மற்ற இடத்துலையும் எவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்கிறான்,
கோல்டன் பீச்சு அவனுடையது. இவ்வளோதான் உங்களுக்கு யார், ஒன்றும் இல்லாதவன். ஏன் டிவிஎஸ்ஐ எடுத்து பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஏன் அம்பானி போங்க, அவனுடைய ஆரம்பம் என்ன, ஜீரோவை ஆண்டு ஒரு ஹீரோவை மாற்றுவார். ஒன்றும் இல்லை, என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க, அதையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு குடம் வாசிங்க, நானே வாசிக்கிறேன், 4:2 மத்தியிலேருந்து வாசிங்க. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வேறு பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது, அல்லது மோடி போட்ட 2000 நோட்டும் கிடையாது, சரிதானே, அல்லது அவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிற ஹீரோவும் கிடையாது, அமெரிக்கா இருக்கிற டாலரும் கிடையாது, இருக்கிறதெல்லாம் என்ன, ஒரு குடம் எண்ணெய். நீங்கள் ஒரு குடம் எண்ணெய் ஒன்று ஒன்றை யோசிக்கூடாது, இவ்வளோ பெரிய குடம் போல யோசிக்கிறாங்க. நீங்கள் இங்கிலீஷ் பேரில் வாசித்தீங்கன்னா ஜஸ்ட் ஏ ஜார் அப்படின்னு போகிறாங்க, ஒரு ஜார், ஒரு ஃப்ளாஸ்க். இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு, சுடு தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன கூளை இல்லை, கூளை அதான். நீங்கள் மொழி சரியாக மொழி பெயர்த்தீங்கன்னா என்ன இருக்குது, என் வீட்டில் ஒரு குவளையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதான் என்னோடய அர்த்தம். நீங்கள் வந்து நம்ம 20 லிட்டர் 30 லிட்டர் எண்ணெய்ன்னு நினைக்காதுங்க, ஒரு சின்ன கோவலையில் தண்ணி கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அவ்வளவுதான். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய உதாரணங்கள் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்க முடியும். எனக்கு நேரம் போயிட்டே இருக்குது, இல்லைன்னா இன்னொரு காரியத்தை சொல்லலாம். சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். கர்த்தர் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்த முடியும், பயன்படுத்தி இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இங்கே இப்போ தான் நம்ம முக்கியமான பகுதிக்கு வர்றோம். 3வது வசனம், அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. இதில் என்ன விளக்கம் தெரிய தேவைப்படுது? இந்த அம்மா ஒன்று என்ன செய்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க, 2 குமாரர்கள், என்ன வயசு நம்ம சொல்லலை, சரியா? எனக்கு தெரிய, நான் யோசிக்கிறேன், ஒரு 10 அல்லது 15 வயசு கீழே தான் இருக்கணும். 2 பையன்களையும் பார்த்து, தம்பி இந்த பக்கமாக ஓடு, ஒவ்வொரு வீட்லேயாக போய் என்ன கேட்கணும், நீ வெறும் பாத்திரங்களை கேட்டோம். இன்னொரு பையன் இந்த பக்கம் ஓடு, நான் இந்த பக்கம் போகிறேன், சுற்றி சுற்றி எல்லா வீட்டிலையும் போய் என்ன கேட்குறாங்க, வெறும் பா. நீங்கள் தமிழில் வந்து எப்படி போட்டிருக்காங்க, அநேக வெறும் பாத்திரம் கேட்டுவான். நீங்கள் ஆங்கில பைபிளில் வாசித்தீங்கன்னு சொன்னால், ஆஸ்க் ஃபார் எம்டி வெசல்ஸ் நாட் ஃபார் எ ஃபியூ அப்படின்னு என்ன அர்த்தம், அதான் அழுத்தம் கொடுக்குறாங்க. நீ அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கு, ஆனால் கொஞ்சம் பாத்திரங்களை வாங்காத. என்ன அர்த்தம், நீ எவ்வளவு உன் சேகரிக்க முடியுமோ, அதான் என்னுடைய அழுத்தம். நீ என்ன செய், ஒவ்வொரு வீட்டிலையும் போய் எவ்வளவு வெறும் பாத்திரங்களை வாங்க முடியுமோ வாங்கி என்ன செய்ய, உன் வீட்டுக்கு கொண்டு வா. இதுதான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம். என்ன செய்யணும், வெறும் பாத்திரம் எங்கே இருக்குது, வெறும் பாத்திரம் எங்கே இருக்குது, எந்த பாத்திரத்தை நான் சொல்கிறேன், ஆள் பாத்திரத்தை சொல்கிறேன். நபர்கள் இன்றைக்கு வெறுமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் கூட மனதில் என்ன இருக்கிறது, வெறுமை இருக்கிறது. நான் சொல்ல சரிதானே உங்களுக்கு, எல்லாம் இருக்கிறதுன்னு நினைக்கிறவர்கள் கூட வெறுமை, எங்கேயோ உனக்கு வந்து நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிறது. மற்றவங்களாம் சொல்கிறாங்க, உனக்கு என்னப்பா குறைவு நினைக்கிறாங்க, ஆனால் எனக்கு தான் தெரியும் என்னுடைய வெறுமை. சபை, ஸ்திரீ என்பது சபையை குறிக்கும். இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள், வீடு வீடாக போய் வெறுமையானவர்களை என்ன செய்கிறாள், கொண்டு வருகிறாள். இந்த வெறுமையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் யார் இடத்துல உட்கார்ந்து நீங்கள் பேசி பாருங்கள். இன்றைக்கு உலகத்திலே அதிக பணக்காரன் இருக்கிற பில் கேட்ஸை கூட கொண்டு பக்கத்தில் பேசி பாருங்கள், அவன் என்ன சொல்லுவான், எனக்கு இருக்க பிரச்சனை இது எப்படி சமாளிக்கிறதும்பான், சரிதானே, இருக்கிற பணத்தை நான் எப்படி. வெறுமை எல்லா இடமும் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த வெறுமையான பாத்திரங்களை நாம் கொண்டு வர வேண்டும். எங்கே கொண்டு வரணும், ஆலயத்தை கொண்டு வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சகோதரர் அணியலும் இவங்க சொல்லும் பொழுது
பாஸ்டர் பி வேசுதாசுடைய அந்த சொற்பொழிவை, வேத வாக்கை, விமர்சன அந்த காரியங்களை கேட்டு அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். எங்கோ போட்ட விதை இல்லையா, எங்கேயோ போட்ட விதை. இந்த பிரான்ஸ் நாட்டில் வந்து இந்த மாதிரி எல்லோரும் வாய் எல்லாருடைய செவியிலும் விழ வேண்டும் என்று அன்னைக்கு அவர் யோசித்ததே கிடையாது. வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. நம்ம மற்றவங்ககிட்ட உட்காந்து என்ன பேசுகிறோம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவங்ககிட்ட உட்காந்து என்ன பேசுகிறோம்? நாங்கள் ஒரு சின்ன சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அங்கே இருக்கிற கிராமத்தில். அந்த சபையில் நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று, தயவு செய்து யாரை பற்றியும் குறை பேசாதிருங்க. அநேக நம்முடைய ஜீவியம் அல்லது கிறிஸ்தவ ஜீவியம் மங்கி போகிறதுக்கு காரணம் நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், இந்த காரியத்தை செய்கிறோம். நம்ம நல்லா தெரியும், அதனால் பிரயோஜனமே கிடையாது. நமக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்குறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. பிறகு சில உடனே ஒருத்தருக்கு பேசணும்னு சொல்கிறாரு, பிறகு என்ன பாஸ்டர் பேசுகிறதுங்கிறாரு அவரோட. அவரும் கேட்குறாரு, பிறகு வேறு என்ன பாஸ்டர் பேசுகிறது? அதுதாங்க நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. பேசுகிறக்கும் சுவாரஸ்யமாக இருக்குது, கேட்குறக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் அருமையானவர்களே. கடைசி காலத்தில் இதே பாஸ்டர் பி வி எஸ் தாஸ் ஒரு இடம் பேசும்போது சொன்னார், குறை எவன் பேசுகிறானோ அவனிடத்தில் பரிசுத்தாவி இல்லை. அது சத்தியம், உண்மை. குறை பேசுகிற இடத்துல என்ன இல்லை, பரிசுத்தாவி கிடையாது. அது இன்னொரு ஆவி உட்கார்ந்து பேசிக்கிட்டு. ஆகையினால் நம்ம இடத்துல ஆண்டவர் சொன்னது, வெறுமையான பாத்திரங்கள் நம்ம அவங்கள கண்டுபிடிப்போம், அவங்கள கொண்டு வரும், அவங்கள கொண்டு வரும். ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கலாம், அவங்கள சந்திப்போம், அவங்கள கொண்டு வருவோம், அவங்களும் ஏதாவது செய்வோம். செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு ஆயிரம் வழிகளை ஆண்டவர் காண்பிப்பார், ஆயிரம் வழிகளை ஆண்டவர் காண்பிப்பார். ஊழியத்தை சின்ன பிள்ளைகிட்ட செய்யலாம், பால பிள்ளைகிட்ட செய்யலாம், ஏதோ ஒரு வழியில் அதை நாம் செய்யலாம். இங்கே ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த யோசித்து பார்க்கும் பொழுது இதே எலிசா தீர்க்கதரிசி சகோதரியை பார்த்து பச்சை நிறத்தில் உள்ள வெறும் பாத்திரங்கள் கொண்டு வான்னு சொன்னால் எத்தனை கொண்டு வந்திருப்பார்? நிறத்தை பற்றியும் பேச்சு இல்லை, சைஸை பற்றியும் பேச்சு இல்லை. யாராக இருந்தாலும் சரி, வெறும் பாத்திரங்களை நீ கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னை நிறைய நிரப்ப வேண்டும் என்றால், ஆண்டவர் உன்னை நிறைய நிரப்ப வேண்டும் என்றால் நீ முழுவதுமாய் வெறுமையாக்கப்படணும். இல்லைன்னா ஆண்டவர் உன்னை முழுமையாக நிரப்ப வேண்டும் என்றால் நீ முழுமையாக வெறுமையாக்கப்படணும். இந்த வெறுமை இல்லாமல் முழுமை வராது. பாஸ்டர் அம்மா இன்னைக்கு காலையில் ஓய்நாள் பள்ளி எடுக்கும் பொழுது விசுவாசமாக கீழ்ப்படுதலாம், சரியா? நீ விசுவாசிக்கலாம் எங்கே கீழ்ப்படி போகிற? முதல்ல நம்பினா தானே பிறகு அடுத்து அது செய்ய முடியும். இங்கே என்ன பார்க்குறோம், நீ முழுமையாக வெறுமையாக்கப்பட்டால் தான் ஆண்டவர் முழுமையாக. ஒரு வசனம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2:7 வசனம் யாராவது வாசிங்க. யோவான் 2:7 வாசிங்க. நேரம் ஆகுதா? இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை சரி. இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஏசாமி என்ன சொல்கிறாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். நிரப்புங்கள்ங்கிறதுக்கு நிறைய நிரப்புங்கள் என்ன வித்தியாசம்? எங்க நிரப்புறதுனாலே என்ன அர்த்தம்? உங்களை குழப்பறணும். நிரப்புறதுனால என்ன அர்த்தம்? ஃபுல்லாகிறது தான். அது என்ன நிறைய நிரப்புறது? தண்ணியை ஊற்ற ஊற்ற பிறகு நிரப்ப வழி தானே போவோம். அதுதாங்க ஆண்டவர் ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை நிரப்ப சித்தம் கொண்டால் எப்படி தான் நிரப்புறான்? உண்மை சத்தியம் அதுதான். இடம் கொள்ளாமல் போக மட்டும், நிறைய நிரப்புறது தான் ஆண்டோட. ஆண்டவர் என்றைக்குமே குறை வச்சதே இல்லைங்க. ஆண்டவர் கொடுத்த 100க்கு 100 தான். நிறைய நிரப்பினார்கள்.
வேலைக்காரர்கள் நிறைய நிரப்ப, ஆண்டவர் உங்களை நிறைய நிரப்ப வல்லவர். என்னுடைய வாழ்க்கை சில காரியங்களை நேற்று ராஜலத்தூர் குடும்பத்தில் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எப்படி எந்த சூழ்நிலை இப்பொழுது சூழ்நிலை, கர்த்தர் கொடுக்கிற இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் அளவு அவர் கையில் இருக்கிறது. அளவு யார் கையில் இருக்கிறது? அவர் கையில் இருக்கிறது. அவர் எந்த அளவில் கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த பாத்திரம் வெறுமையாக்கப்படுவது மட்டுமல்ல, நான் சின்ன இப்போ தானே இந்த பாக்கெட்லலாம் எண்ணெய் வந்துட்டு இருக்குது, ஒரு 40 வருஷம் முன்னால் பாக்கெட் தண்ணி எண்ணெய் எப்படி வாங்குவோம் தெரியுமா? என்ன மணலத்தூள் தூக்கி எடுத்துகிட்டு போவோம். ஐயா ரைட்டு, என்ன செய்வாங்க, ஒரு கையில் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு தான் என்ன செய்வாங்க, போய் எண்ணெய் அங்கே அந்த பாக்கெட்லாம் அப்போ கிடையாது. அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா என் கையில் 3 பாத்திரம் கொடுத்து, இது திரும்பத்த சொல்லுவாங்க, இது நல்லெண்ணெய், இது கடலை எண்ணெய், இது தேங்காய் எண்ணெய்ம்பாங்க. பிற இப்போ கடைக்கு போகிறவங்களே எல்லாம் மறந்து போவோம், எந்த எண்ணெய் எந்த பாத்திரம் வாங்கினே தெரியாது. சரி தானே, அவன்கிட்ட போய் தங்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பாத்திரத்தில் போய் அவன்கிட்ட கடலை எண்ணெய் அம்மை, அவன் என்ன செய்வான் தெரியுமா, கொஞ்சம் புத்திசாலியாக மோந்து பார்ப்பான். பெரியவர் அவன் என்ன செய்வான், அப்படி மோந்து பார்ப்பான், ஏ தம்பி இது நான் தேங்காய் எண்ணெய் பாத்திரம் என்ன சொல்கிற, கடலை எண்ணெய்ங்கிறியே. ஆண்டவர் சில நேரங்களில் என்னை முகந்து பார்க்கிறார், ஆண்டவர் சில நேரங்களில் என்னை முகந்து பார்க்கிறார். நாற்றம் அடிக்கிறதே, இந்த பாத்திரத்தில் ஊத்த முடியாதப்பா, ஏன் நாற்றம் எடுக்கிறதே. கிறிஸ்தவ ஜீவம் என்பது நாற்றம் எடுக்கிற ஜீவியம் அல்ல, கிறிஸ்தவ ஜீவம் என்பது மனம் கமழ்கிற ஒரு ஜீவியம். உன்னை பார்த்து இன்னொருவன் சபைக்கு வருகிறானா, அது ஈர்ப்பு உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை பார்த்து கிறிஸ்தவன் ஒருத்தன் வெளியே போகிறான்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் முடிக்க விரும்பலை. கிறிஸ்தவ ஜீவம் என்பது மற்ற பேரை உள்ளே கொண்டு வருகிற ஒரு ஜீவியம், மேக்னெட் சொல்லப்போன ஒரு காந்தம், ஒரு காந்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஒருவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணாராம். அவருக்கு எந்த வசனத்தை அப்போஸ் நடவடிக்கைகள் நீ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் 3000 பேர் சபையில் சேர்றான், 5000 பேர் சபையில் சேர்றான், ஏன் இந்த காலத்தில் சேர மாட்டேங்கிறாங்க, இப்போ வந்து என்னெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பவர் பாயிண்ட் இருக்குதுங்கிறான் இல்லையா, என்னென்ன சிஸ்டம்லாம் இருக்குது. முன்னால் கத்தி கத்தி பேசினதான் உண்டு, மைக்கு கூட கிடையாது கிராமத்தில். இன்றைக்கி என்ன இருக்குது, காலர் மைக்கு, முன்னால் ஒரு மைக்கு, எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்போ ஏன் அந்த காலத்தில் வந்து ஒன்றும் இல்லாமல் 3000 பேர் 5000 பேர் கோயிலுக்கு வந்தான், இன்றைக்கி வந்து ஏன் வரமாட்டேங்கிறாங்க, இதுதான் அவருடைய கேள்வி. அப்போ என்ன செய்தார், அந்த ஆராய்ச்சியை சுருக்கி ஒரு 3-4 கேள்விகளை மட்டும் வைத்துக்கொண்டு அப்படி ஒரு தெருவில்னா முக்கியமான தெருவில் அவர் நின்று கொண்டார். நின்று கொண்டு ஒரு ஆளை பார்த்து கேட்பார், கிறிஸ்துவை உனக்கு தெரியுமா? தெரியுமே. சரி, அவர் யார்? 10:11. இப்போ சில பேர் இந்த கடவுள் அந்த கடவுள் சொன்ன மாதிரி இது ஒரு கடவுள். சரி, கிறிஸ்தவங்களை தெரியுமா? தெரியுமே. சரி, அவங்களுக்கும் இதான் முக்கியமான கேள்வி, அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். ஒரு வித்தியாசம் இல்லை. என்ன பதில் சொல்கிறான், 100க்கு 95 பேர் என்ன பதில் சொன்னாங்க, கிறிஸ்தவனுக்கும் மற்றவனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இவன் சண்டை போடுறான், அவனும் சண்டை போடுறான், இவன் கெடுக்கிறான், அவனும் கெடுக்கிறான், எந்த வித்தியாசம் இல்லாத ஒரு இடத்துல நான் வரணும்? கேள்வி அதானே, எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரு இடத்துல நான் வரணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகள், நீங்கள் எனக்கு சாட்சிகள். உன்னை பார்த்து 2000 வருஷத்துக்கு முன்னால் 12 சீசனில் உலகத்தையே அலைச்சான் இல்லையா, உலகத்தையே அசைத்தான். இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறோம், எங்கேயோ இடிக்குது, சரி செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, முதல் பணி என்னை நான் சரிப்படுத்துவது, என் குடும்பத்தை சரிப்படுத்துவது. மற்றவனை நோக்கி நீ குற்றவாளின்னு சொல்வதற்கு பதிலாக 4 விரலில் என்னை சுட்டி காண்கிற, நீ குற்றவாளி. ஆண்டவரே சொன்னார்,
உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ உணராமல் மற்றவன் கண்ணில் இருக்கிற தூசியை என்ன பேசிகிட்டு இருக்கிற? சரியா? அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. இல்லை என்ன நடந்து அப்படின்னா, வெறும் பாத்திரம் கேட்டு வாங்கினாங்க. நீங்கள் அப்படியே வாசித்தீங்க சொன்னால், சரி நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறந்ததை ஒரு பக்கத்தில் வையந்தான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்கள் அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். நான் அப்படியே யோசித்து பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு மேசையில் அந்த கோலையை வைத்து கொண்டு அந்த அம்மா சாட்சி பிடிச்சிட்டு இருக்கலாம். ஒரு பையன் ஒரு குடத்தை கொண்டு வந்திருப்பான், இன்னொருத்தன் ஒரு அண்டா கொண்டு வந்திருப்பான், இன்னொருத்தன் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்திருப்பான். வரிசையாக ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வர 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 இங்கேருந்து என்ன செய்கிறது? அந்த சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு பாத்திரம் கிடச்சா நம்ம நல்லதாக இருக்கும் இல்லையா? ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்கிறது? இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். ஆறாவது வசனத்தில் இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுதே எண்ணெய் நின்று போயிற்று. நம்ம வேலை எண்ணெய்க்கு முடிக்கணும் தெரியுமா? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே ரிட்டையர்டு பாஸ்டர்ஸ், அதாவது ஓய்வு பெற்ற போதகர்மார்களுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ நான் அவங்கள இப்போதான் ஓய்வு பெற்றவர்களை வந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அவசியம், அவங்கள போய் பார்த்து பேச போயிருந்தேன். எல்லோரும் கூடியிருந்தாங்க. அப்போ பாஸ்டர் பிவிஎஸ் தாசம் அந்த கூட்டத்தில் வந்தார், பாஸ்டர் வில்மாட் வந்திருந்தார், கொஞ்சம் மூத்த போதகர்கள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ பாஸ்டர் பிவிஎஸ் தாஸ் பேசும் பொழுது ஒன்று சொன்னார், உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் எனக்கு இருக்குது. அவர் முதல்ல இப்படி தான் சொன்னார், உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் எனக்கு இருக்குது. ஆஸ்துமா இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லா நோயும் எனக்கு இருக்குது. ஆனால் நான் ஊழியத்தை செய்யலைன்னா நான் செத்து போவேன். ஏன் ஆண்டவர் இந்த உலக இந்த உயிரை கொடுத்துருக்கிறாரு? ஊழியத்தை செய்வதற்கா? வயது முக்கியமல்ல. நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் வழி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். எண்ணெய் எதுக்கு நின்றது? எண்ணெய்க்கு ஒரு வெறும் பாத்திரம் இல்லையோ, ஆண்டவர் வரும் வரையில் வெறும் பாத்திரங்கள் உண்டு. ஆண்டவர் வரும் வரை நாம் செய்ய வேண்டிய ஊழியமும் உண்டு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்ல முடியும். எப்படி ஆண்டவர் சொல்வார்? நாம் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா ஆண்டவர் சொல்வார். நான் சொன்னேன், ஊழியங்கள் என்பது பேசுவது மட்டுமல்ல, சிறு சிறு உதவிகள் கூட பெரும் ஊழியமே என்பதை மறந்து போகக்கூடாது. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்தது யார் நிப்பாட்டினது? இந்த எண்ணெய் நின்று போனது யாரால்? ஒரு கேள்வி கேட்டுப்பார். ஆண்டவர் நிப்பாட்டினாரா, இல்லை அந்த அம்மா நிப்பாட்டிச்சதா, எலிசா நிப்பாட்டினாரா, மூத்த பையன் நிப்பாட்டினா, ரெண்டாவது பையன் நிப்பாட்டினானா, யார் நிப்பாட்டினது? ஏன் நின்று போச்சுது? வந்துக்கிட்டே இருந்து வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதானாங்க, ஏன் நின்று போயிடுறது? என்னையா ஏன் கிருபை உனக்கு போதும்? இவர் சரியான பயனை தான் பிடிக்கிறாரு. ஏன் கிருபை உனக்கு போதும்? வெறும் பாத்திரம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தேவை கிருபை பொழிந்து கொண்டே இருக்கும். நாம் ஊழியங்களை செய்யும் வரையில், பாத்திரங்களை கொண்டு வரும் வரையில், ஆகையினால் நாம் செய்து கொண்டே இருப்போம். ஆண்டவருக்கென்று செய்வது ஒன்று தான் நிலைத்திருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நிரந்தரமானது என்னது? தேவ ஊழியத்தின் பலன். அதை செய்து கொண்டே இருப்போம். கர்த்தருடைய கிருபைகள் ஆண்டவர் சொல்வதை நாம் செய்யும் பொழுது கிடைத்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னார், நீ ஒரு தேசத்துக்கு போன்னு சொன்னார். போனால் யாருக்கு ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம். நீ யோசித்து பாருங்கள், அந்த 15 நினைக்கிறேன், ஆண்டவர் தேசத்தை விட்டு போன்னு சொல்கிறாரு. அவன் புறப்படியே புறப்பட்டு போனான். வசனம் என்ன சொல்கிறார்? அப்படியே அவன் புறப்பட்டு போனான். ஆகையினால தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது போகலைன்னா சாப்டர் அங்கேயே க்ளோஸ், முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நீ செய்யுங்க. செய்ய வேண்டிய காரியம் வேறு ஒன்றும் அதிகம் இல்லை. நம் ஆண்டவருக்கு உரியமான முறையில் தேவ வசனத்தை நாம் தியானிப்பதும் வாசிப்பதும் பிள்ளைகளுக்கு சொல்லுவதும், முதல்ல நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் இருப்பது பெரிய ஆசீர்வாதம், சத்தியத்தை கேட்பது ஆசீர்வாதம், கோயிலுக்கு வரும்பொழுது குடும்பமாக வருவது பெரிய ஆசீர்வாதம். வேறு என்ன இருக்குங்க இந்த உலகத்தில், வேறு என்ன இருக்கிறது? அருமையானவர்களே, உலகத்தினுடைய இந்த எல்லா செய்திகளையும் வாசித்து பாருங்கள். இந்த உலகம் விரைந்து போய் கொண்டிருக்கிறது. எதை நோக்கி? அழிவை நோக்கி விரைந்து போய் கொண்டிருக்கிறது. இதை கண்காடின்னு ஒரு ஃப்ளைட் இங்கேருந்து ஓடிச்சுலாம், எங்கே பாரிஸிலேருந்து எங்கே போச்சுது? நியூயார்க் போச்சு. நிப்பாட்டிட்டாங்க இப்போ, ரொம்ப வேகம், அதை விட வேகமாக போய் கொண்டிருக்கிறது இந்த உலகம். நமக்கு ஒரே ஒரு காரியம்தான் நித்திய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய. ஆமாம், ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் அதிகமாக உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிக்கணும். 7வது வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். எதை அறிவித்தாள்? எல்லா பாத்திரம் நிறைஞ்சு போச்சது, வேறு பாத்திரம் இல்லை. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள்னு வசனம் முடிக்கலை. நான் சொல்கிற கவனிங்க, உன் பைபிளை நீங்கள் திறந்து வச்சு பாருங்கள், என்ன சொல்லி முடிக்கல அவன். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து தீர்த்து விடுன்னு வசனம் முடிக்கலை. இதை தானே அவங்க கேட்டது. நீங்கள் 1வது வசனத்துலேயும் 2வது வசனத்தை வாசித்தீங்க வேணா, அவள் கேட்டது என்னது? கடனை அடைக்கணும், பணம் வேணும். ஆனால் இவங்க என்ன, ஆண்டவர் என்ன கொடுக்குறாராம்? இது அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதம். இது என்ன சொல்கிற? கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அந்த அம்மாவோட நிலைமை அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த கடன்காரன் வந்து ரெண்டு பிள்ளைகளும் பிடித்து இழுக்கிற வேளையில் அந்த சகோதரி நடுங்கி திகைத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ கடன் நீங்கி போய் அந்த வீட்டு திண்ணையில் உட்காந்து அந்த அம்மா உட்காந்து கொண்டு என்ன பேசிகிட்டு இருப்பாங்க? ஏ பாக்கியலட்சுமிவா, உனக்கு ஏதாவது கடன் வேணுமா? இந்த வாங்கிட்டு போ. கடன் வாங்கினவள் என்ன கொடுத்துட்ருக்கான்? கொடுத்து கொண்டு. யார் கொடுத்தது? இதுக்கு கேட்டாளாவா? கேட்கவே இல்லை. ஆண்டவர் கேட்கிறதையும் கொடுப்பார், நீ கேட்காததையும் கொடுப்பார். நீ கேட்பது கொஞ்சம் உனக்கு தெரியாது, உன் கேட்காததை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அதான் பாத்திரங்களை நிறைய நிரப்புங்கள். சரி, இப்போ நம்ம வருவோம். அப்போ இந்த அம்மாவுக்கு ஏன் இந்த சோதனை? ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ எந்த சோதனையும் அனுமதிக்க மாட்டார். சரிதானா? சொல்ல சரிதானா? உங்களுக்கு வந்த சோதனை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுக்குறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் பின்னாலே உண்டு. சில சமயம் நான் ஆட்சியில் நம்ம வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது நம்மெல்லாம் ரொம்ப அழகாக எழுதுவோம் மொட்டை கடிதம், இல்லைங்களா? சில சமயம் மொட்டை கடிதங்கள்லாம் வரும், அதை வைத்து கொண்டால் எனக்கு சிரிப்பு வரும். ஏன் தெரியுமா? அந்த மொட்டை கடிதம் வந்து அடுத்த கொஞ்ச நாளே ஒரு ஆசீர்வாதம் வரும் எனக்கு. என்ன வரும்? மொட்டை கடிதம் தான் அதுக்கு சிக்னல். என்னது? என் தம்பி, உனக்கு ஒரு மொட்டை கடிதம் வருது. என்ன பின்னால் என்ன வருது? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களே. இந்த உலகத்தில் வந்து நாலு பேர் என்ன சொல்கிறாங்கிறதுனால நம்ம பரிசுத்தவானம் அல்ல, நீதிவானும் அல்ல. நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா, வேணா ராஜாக்கள் புத்தகத்தில் இப்போ வந்து எஸ்ஐகே ராஜா வந்து ராஜபாரம் பண்ணினான். அவன் தாயில் பேர் இவா. அவன் நல்ல கவனிங்க, அவன் கர்த்தருடைய பார்வையில், நல்ல முக்கியமான வசனம், கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பார்வையில் நன்மையானதை செய்தான். சில சமயம் கர்த்தருடைய பார்வையில் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். சரி, மனாசே என்பவர் அதில் போட்டிருக்கு, கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருடைய பார்வை உங்களையும் என்னையும் நிறுத்து பார்க்கிற ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆகையினால் இந்த உலகத்தில் தயவு செய்து நீங்கள் நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கவலை இல்லாமல் இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் வரவில்லை என்று நீங்கள் நம்புங்கள். சோர்ந்து போகாதீர்கள்.
கர்த்தருக்கு ஒன்று திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிற ஒரு தேவன், உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை பவுலார் சொல்வது போல நான் சொல்லுகிறேன். உங்கள் ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். சங்கீதம் 9:10 வாசிங்க, அவருடன் நிறைவு செய்வோம். சங்கீதம் 9:10 வாசிங்க. யார் சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும்னு பார்ப்போம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். என்ன அர்த்தம்? அவருடைய நாமம் என்ன? ஒரு இடத்துல சொல்கிறார், ஆபிரகாம் இடத்துல, என்னுடைய நாமம் எல் சடாய் அப்படிங்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன், என்னால் செய்ய முடியாத ஒன்று உண்டோ அப்படி கேட்குறார். ஆகையினால் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் உன்னுடைய பாரங்களை ஊற்றுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை இன்றும் அல்ல என்றும் தருவார். உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை என்றும் தருவார். ஆமென்.